சொல்லுங்க டாக்டர், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கம் வரலனா லட்சத்துல இருந்து இறங்க வரிசையா எண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ண தூக்கம் வந்துருமா டாக்டர்? தூக்கம் வருதா இல்லையோ, இந்த கர்மத்தை என்றதுக்கு பதிலா பேசாம தூங்கிடலான்னு தோணிரும். டாக்டர் மயக்கமா வருது. டாக்டர் சுகர் இருக்கா? இருக்கு டாக்டர். எப்ப பாத்தீங்க? இன்னைக்கு காலையில தான் டாக்டர். எவ்வளவு இருந்துச்சு? அரை டப்பா டாக்டர். அரை டப்பாவா? ஓடி போமுதா டாக்டர். நிம்மதி கிடைக்க நான் எங்க போகணும்? தவறு கிடைக்காத இடத்துக்கு போ. நமக்குன்னு வர்றானுங்க பா. டாக்டர் எனக்கு காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்குது. விடாம அடிக்கிறது கதைன்னு உங்க சம்சாரமா? காய்ச்சல்னா அப்படிதான் அடிக்கும். டாக்டர் நீங்க எழுதி கொடுத்த மாத்திரை எங்கேயுமே கிடைக்கல. வாடா வா, பேனா எழுதுதான்னு கிறுக்கி பார்த்த பேப்பரை தூக்கிட்டு போனது நீதானா? ஆத்தரி எஸ்கேப். டாக்டர் என் பாவங்களை தூக்கி எறியும் மாத்திரை ஒன்று கொடுங்க. பாவத்தை தூக்கி எறியணுமா? என்ன கேக்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படி ஒரு மாத்திரை இருக்கா என்ன? எரித்ரோ மைசின். இப்போ புரியுதா டாக்டர்? ஏதாவது எடுத்து எரியறதுக்குள்ள போயிரு. கிளடி ராஸ்கோல்ஸ். கவலைப்படாதீங்க தாத்தா, இன்னைக்கு கண்டிப்பா உங்க மனைவியை பார்க்க போறீங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஆனா என் வைஃப் இறந்து 2 வருஷம் ஆச்சே. அதான் எனக்கு தெரியுமே. ஆச்சடி எஸ்கேப். பெருசா அடியெல்லாம் இல்லம்மா, பயப்படாதீங்க. யோ, எதுக்கே உன் மனைவியை தூக்கி வீட்டுக்கு வெளியில இருந்தா? ஒரு மகான் தான் கவலைய தூக்கி எறி வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொன்னாரு. அதான் டாக்டர். செம்ம ஐடியாவே இருக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னை மனவளர்ச்சி குன்றியோர் சிறப்பு பள்ளி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில ஒரு ஆசிரியரோட சொந்த முயற்சினால நடத்திட்டு வராங்க. இந்த பள்ளியில 20க்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி குன்றிய மாணவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன். இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உதவி செய்ய விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.